ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பப்ஸு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ போட போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து நம்ம பப்ஸு எப்படி போடலாம்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டும் நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த பப்ஸு எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 3 கிலோ மாவுக்கு மிக்சிங் எடுக்க போகிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு 1 kgக்குள்ளது ரெசிபி போடுறத நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நம்ம கடையில் வந்து 3 கிலோ மாவு போடுறதுனால 3 கிலோ மாவு போடுதேன். ஓகே, இப்போ நான் வந்து 3 கிலோ மைதா எடுக்கணும், எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம 3 கிலோ மைதா எடுத்தாச்சு. அடுத்து நம்ம உப்பு, சுகர், டால்டா எடுத்துக்கலாம். நம்ம மைதா எடுத்தாச்சு, அதுக்கு அடுத்தது நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து 60 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நான் சுகர் ஆட் பண்ணுவேன். சுகர் வந்து 150 கிராம் எடுக்கணும். பாருங்கள், இதுதான் வந்து பப்ஸுக்குள்ளே டால்டா. இப்போ இந்த டால்டா வந்து நம்ம 150 கிராம் எடுத்துடலாம். ஓகே, நம்ம 150 கிராம் எடுத்தாச்சு. இப்போ இவ்வளோதான் மிக்சிங்கு. இப்போ இதை நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். நம்ம வந்து மிஷின் இருக்கிறதுனால மிஷினில் போட்டு நான் மாவு ஓட்ட போகிறேன். நீங்கள் வந்து 1 kg பேடா ரெடி பண்ணும்போது நீங்கள் கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து 1 லிட்ரு அதாவது 1 கிலோ மைதா மிக்சிங்க்கு வந்து 1.5 லிட்ரு தண்ணி. இப்போ நான் வந்து 3 கிலோ மைதா எடுத்திருக்கேன், அதனால் வந்து 1.5 லிட்ரு தண்ணி ஊற்றி நான் மாவு ஓட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் 1 கிலோ மிக்சிங்க்கு 1.5 லிட்ரு தண்ணி கொடுத்து நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும், ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, டோ ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாவு ஓட்டிடலாம் பாருங்கள் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மாவு வந்து நல்லா ஓட்டியாச்சு. இந்த மாதிரி லூஸில் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம 2 பேடாவை பிரிக்கணும். 1 கிலோ பேடா ஒன்று, 2 கிலோ பேடா ஒன்று. இப்போ 1 கிலோ மாவுக்கு நம்ம வந்து ஜீனி, உப்பு, டால்டா, வாட்ரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அதோடய வெயிட் வந்து 1 கிலோ 700 கிராம் வரும். இப்போ நம்ம அதை மட்டும் தனியாக பிரிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து 1 கிலோ மாவுக்குள்ளே மிக்சிங் உள்ள டோவை எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் வந்து அந்த 2 கிலோ மீதி 2 கிலோ மாவுக்குள்ளே மிக்சிங் நம்ம எடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 300-400 வரும். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ எது எதுக்கு இது எதுக்கு உங்களுக்கு பிரித்து காமிக்கும்னா உங்களுக்கு 1 கிலோ மாவு பிசைஞ்சிங்கன்னா எத்தனை கிலோ வெயிட் வருது கட்டி தான் உங்களுக்கு காமிக்கேன். அது ஒரு 1 கிலோ மாவு தனியாக ஒரு பேடா போடணும், 2 கிலோ மாவு பேடா தனியாக போடணும். இப்போ இதை வந்து அப்படி சும்மா வந்து நம்ம இப்படி லைட்டாக சேவ் பண்ணி உருட்டி வச்சிடலாம். ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம், அப்போ டைட்டாக இருந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் உருட்டி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம விரிச்சிக்கணும், விரித்து டால்டா கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாவுக்குள்ளே வந்து பேடா கொடுக்கறதுக்கு நம்ம டால்டா எவ்வளோ எடுக்கணும் அதை எடுத்து வச்சிடலாம். 1 கிலோ மிக்சிங்க்கு வந்து 1700 மாவு வரும். அதுக்கு வந்து நம்ம வந்து 1/2 கிலோ டால்டா கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1/2 கிலோ டால்டா எடுத்துகிட்டு அடுத்தது 2 கிலோ மாவு மிக்சிங்க்கு வந்து 1 கிலோ டால்டா எடுத்துடலாம். இப்போ 2 பகுதியாக எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கிலோ டால்டா எடுத்துடலாம். இது வந்து நம்ம 1 கிலோ மாவுக்குள்ள டால்டா எடுத்தாச்சு.
இப்போ நம்ம 2 கிலோ மாவுக்குள்ளே டால்டா எடுத்து வச்சிடலாம். 2 கிலோவுக்கு 1 கிலோ டால்டா. ஓகே, இப்போ நம்ம வந்து 1 கிலோ டால்டா எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி டால்டா கொடுக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து நீங்கள் மைதா அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் கையை வச்சு நீங்கள் அடித்து ஓரளவு விரிச்சிக்கோங்க. அடிக்கும்போது அந்த கணம் வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கணும். ஒரு பக்கம் அதிகமாக, ஒரு பக்கம் மெல்லிசாக, அப்படி இருக்கக்கூடாது. நான் எப்படிலாம் பண்ணதுன்னு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் விரிச்சுக்கோங்க. இது வந்து 2 கிலோ பேடா. 1 கிலோ பேடா விரிக்கும்போது இதோட கொஞ்சம் சின்னது தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து 2 கிலோ டால்டா எடுக்கேன், 1 கிலோ டால்டா எடுக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி, நீங்கள் நல்லா கொஞ்சம் அடித்து லூஸ் ஆக்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம மாவில் டால்டா கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மெதுவாக ஆவிக்கோங்க. என்னோடய கை எப்படிலாம் அசைக்கேன், எப்படிலாம் மூவ்மெண்ட் பண்ணுதேன், எப்படிலாம் டால்டா கொடுக்குன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெட்டைன் ஷேப்பில் விரித்து நம்ம டால்டா எல்லா பக்கமும் கொடுத்தாச்சு. அந்த 1 கிலோ டால்டாலாம் வந்து நம்ம ஒரு 3/4 பகுதி தான் கொடுக்கணும். மீதி இவ்வளோ டால்டா மீதி வச்சுருக்கணும். 1/4 பகுதி டால்டா மீதி இருக்கணும். அது வந்து உள்ளே மறுபடியும் கொடுக்கணும். அதுக்காட்டி வச்சுருக்கேன். அந்தளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம மடிக்கணும்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இப்படி மெதுவாக நீங்கள் தூக்கி போட்டு தான். நீங்கள் எந்த அளவு தூக்கி போடுறீங்களோ, இந்த இடத்துலேருந்து இந்த டோ எந்த அளவு தூக்கி போடுறீங்களோ, அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த டோ வந்து இடம் இருக்கணும், அந்தளவு தூக்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பகுதியிலேருந்து தூக்கி போடும்போது கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக வரணும். அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். அந்தளவுக்கு நீங்கள் தூக்கி போட்டுக்கோங்க.
இப்போ அடுத்தது இந்த தூக்கி போட இந்த இந்த மடிப்பு வந்து நம்ம நம்ம பகுதியே வரணும். இப்போ இப்படி திருப்பி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மைதா அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி கையை வச்சு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு விரிச்சுக்கோங்க. லைட்டாக மாவு அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மீதி உள்ள டால்டாவை நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து அதே மாதிரி தூக்கி போடணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்கு ஷேப்பில் இருக்கும். இது வந்து டால்டா நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு எடுத்து உரம் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊற விடுவோம். ஓகே, நீங்கள் இப்போ அடுத்து நம்ம 10 நிமிஷம் டைம் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து அடுத்தது விரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி டால்டா கொடுத்து எப்படி மெத்தடில் பண்ணுனீங்களோ அதே மெத்தடில் டால்டா இல்லாமல் எம்டியாக நீங்கள் அந்த மாதிரி மடிக்கணும். அப்படி மடித்தா மட்டும்தான் பப்ஸை உங்களுக்கு கிளியராக வரும். அப்படி நீங்கள் இந்த மெத்தடை மறந்துட்டீங்க அப்படின்னா பப்ஸை சரியாக வராது. அதனால் மறக்காமல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டால்டா கொடுத்த மெத்தடு மாதிரியே அடுத்தது வந்து அப்படியே அதே மெத்தடில் எம்டியாக பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பாருங்கள்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு டால்டா கொடுக்கணும், அதே மெத்தடில் அடுத்தது எம்டியாக ஒரு ஃபோல்டிங் கொடுக்கணும். இந்த ரெண்டு மெத்தடு கொடுக்கணும். இந்த ரெண்டு மெத்தடு கொடுத்தீங்கன்னா பப்ஸும் நீட்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இது எப்படி விரித்து நம்ம கட் பண்ணி பப்ஸு எப்படி மடக்கணும், எப்படி பேக்கிங் பண்ணணும், அந்த பப்ஸு கடைசியாக எப்படி வருது, அது வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுதேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன்னா இதுக்கு வந்து எனக்கு டைம் வந்து இதுவே 15 நிமிஷம் ஆகிட்டு டைம் அதிகமாகிரும். அடுத்து பப்ஸு விரித்து கட் பண்ணி அடுப்பில் ஏற்றி நீங்கள் பார்க்கறதுக்கு டைம் அதிகமாகிரும். அதனால் அடுத்த வீடியோ உங்களுக்கு இதோட கண்டினியூஸ் வீடியோ போடுதேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள், மறக்காமல் மிஸ் பண்ணிடாதுங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.